உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு ரஷ்யாவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் ஐநா பாதுகாப்பு அவையில் தோல்வி. 11 நாடுகள் ஆதரித்த போதும் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்த ரஷ்யா. ஐநா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்காமல் வெளிநடப்பு. சீனா, ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. உக்ரைன் மீது 3வது நாளாக உக்கிர தாக்குதலை தொடரும் ரஷ்ய படைகள். தலைநகர் கீவை சுற்றி வளைத்து உள்ளே நுழைந்து விட்டதாக தகவல். உக்ரைனை ரஷ்யா தாக்க தொடங்கியதுமே தலைநகரை காலி செய்துவிட்டு வெளியேறிய மக்கள். சாலைகள், வீதிகள் அனைத்தும் ஆள் நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சோடின. உக்ரைன் ஆட்சியாளர்கள் போதைக்கு அடிமையான நாஜிக்கள் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் சாடல். அப்பாவி மக்களை காப்பாற்ற அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுமாறு உக்ரைன் ராணுவத்திற்கு அறிவுரை. உக்ரைனை விட்டு தப்பி ஓடிவிட்டதாக பரவிய செய்திக்கு அதிபர் ஜெலென்ஸ்கி மறுப்பு. அதிபர் மாளிகை முன்பிருந்து பேசும் வீடியோ வெளியிட்டு இறுதி வரை போராடப் போவதாக ஆவேசம். ரஷ்ய ராணுவத்தினரை தீரத்துடன் எதிர்த்து வீர மரணம் அடைந்த உக்ரைன் ராணுவ வீரர்கள். ஸ்னேக் தீவில் உக்ரைன் ராணுவ வீரர்களின் கடைசி நிமிட வீரத்தை பறைசாற்றும் வீடியோ வைரல். ரஷ்ய அதிபர் புதின், வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் ஆகியோரின் சொத்துக்களை முடக்குவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பு. உக்ரைன் மீது போர் தொடுத்ததை கண்டிக்கும் வகையில் ஐரோப்பிய கவுன்சிலில் இருந்தும் ரஷ்யா இடைநீக்கம். ரஷ்யா மீது அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் சார்பில் அடுக்கடுக்கான பொருளாதார தடைகள் விதிப்பு. எத்தகைய பாதிப்புகளையும் சமாளித்து மீண்டு வருவோம் என்று ரஷ்யா திட்டவட்டம். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பால் இந்தியாவுக்கு 1,00,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும். பாரத ஸ்டேட் வங்கியின் ஆய்வறிக்கையில் தகவல். உக்ரைனில் படிக்கும் இந்திய மாணவர்களை அழைத்து வர ருமேனியா, ஹங்கேரிக்கு இன்று 2 விமானங்கள் விரைகின்றன. உக்ரைன் எல்லை கடந்து ருமேனியா சென்றடைந்த இந்தியர்களை அழைத்து வர ஏற்பாடு. உக்ரைனில் இருந்து தாயகம் அழைத்து வர இந்திய மாணவர்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்று ஒன்றிய அரசு அறிவிப்பு. விசா இல்லாவிட்டாலும் இந்திய பாஸ்போர்ட்டை காட்டி உக்ரைனின் அண்டை நாடுகளில் நுழையலாம் என்று அறிவுறுத்தல். அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கே செல்ல முடியாத போது 2,000 கிலோமீட்டர் கடந்து ருமேனியா எல்லைக்கு வருவது எப்படி? ரஷ்யா உக்ரைன் உக்கிரமாக மோதிக்கொள்ளும் கிழக்கு உக்ரைன் போர் முனையில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்கள் கண்ணீர். தந்தை பெரியார் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாடு இருந்திருக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திராவிடர் இயக்கம் தமிழர் இயக்கம் இல்லை என்றால் வேறு எது தமிழர் இயக்கம் என்று கேள்வி. ₹5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிற்சாலையை அபகரித்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் கைது. மகள், மருமகன் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரே நாளில் 5.25 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை. பக்தர்கள் அறிவிப்பில் தளர்வுகள் அறிவிப்பால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டியல் காணிக்கை அதிகரிப்பு. அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டிய கட்டிடங்களை 4 வாரங்களுக்குள் இடிக்குமாறு தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு நோட்டீஸ். மார்ச் 24ஆம் தேதிக்குள் நிலத்தை ஒப்படைக்காவிட்டால் கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்தும் செலவையும் ஏற்க வேண்டும் என்று எச்சரிக்கை. தமிழ்நாடு வக்பு வாரிய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது நாகூர் தர்கா. நிர்வாகத்தை கவனிக்க ஆய்வாளர் நியமனம்,
இடைக்கால நிர்வாகிகள் மீதான ஊழல் புகார்கள் குறித்து வக்ஃப் வாரியம் தீவிர விசாரணை. உடன்குடி அனல் மின் நிலைய விரிவாக்க திட்ட பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி. 1495 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி இழப்பீடு வழங்க 68 கோடியே 58 லட்சம் நிதி ஒதுக்கீடு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வதை நோக்கம். உலக சாம்பியன் கால்சை வீழ்த்திய சென்னை சிறுவன் பிரஜ்ஞானந்தா பேட்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.